ஜனவரி 1948 டெல்லியில் உள்ள மசூதிகளை அரசாங்கமே புனரமைக்க வேண்டும் என்று நேருவையும் பட்டேலையும் வலியுறுத்திய காந்திஜி சோமநாதர் கோயில் அரசாங்க பணத்தின் மூலம்தான் கட்டப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சரவை முடிவை எதிர்த்து அது வந்து பொதுமக்களுடைய பணத்தில் தான் கட்டணும் அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுவும் காந்திஜி கேட்குற கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இதுவும் வந்து முஸ்லீம்கள்ட்ட அப்படி செஞ்சாங்கன்னா சரியாக தவறான்றது ஆய்வு பண்ணுங்க, சரியாக இருந்தால் அதை பாராட்டிட்டு போங்க, தவறாக இருந்தால் அவர் போய் கண்டிச்சிட்டு போங்க. இதில் முஸ்லீம்களை நோக்கி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன், பதில் இருக்குது. இதில் முஸ்லீம்களை நோக்கி கேட்க என்ன இருக்குது, ஒரு கேள்வி இதை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. முஸ்லீம்கள் இப்போ உள்ள முஸ்லீம்கள் வெறுப்பை விதைப்பதற்கு அந்த காலத்தில் யாரோ செஞ்ச ஒரு செயலை சொல்லி அவன் செஞ்ச அவன் மீது வெறுப்பு ஏற்படுத்தினா அது ஒரு கணக்கு. நீங்கள் காந்தி மேலே வெறுப்பு எடுத்து இந்த கேள்வி கேட்கலாம், நேரு மீது வெறுப்பு ஏற்படுத்தி இந்த கேள்வி கேட்கலாம், இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் மீது வெறுப்பு ஏற்படுத்து, இதில் எங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேள்வியிலும் இது இருக்குது. எந்த கேள்வியுமே இவங்க எந்த வெறுப்பு அரசியலுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு பொருத்தமான கேள்வி கிடையாது. இப்போ நாங்கள் ஏதாவது செஞ்சிருந்து அதை பற்றி ஒரு கேள்வி, நாங்கள் எங்கள் அப்பா பாட்டம் கூட இருக்கட்டும், நாங்கள் செஞ்சிருந்த முஸ்லீம் சமுதாயம் ஏதாவது செஞ்சு அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டால் அது ஒரு ஆன்சரு. நாங்கள் அப்படிலாம் பார்க்கல, மசூதின்னு வந்தால் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், கிளாஃபத்துன்னு அரபி வார்த்தை வந்தால் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம் ஆமாம், வேடிக்கை ஒன்று நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், பதில் சொல்லுவோம், பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். இப்போ என்னென்னு கேட்டால், அதாவது 47 சுதந்திர நேரத்தில் பெரிய கலவரம் இந்தியாவில் நடக்குது. சுதந்திர நேரத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் பரவலாக நடக்குது, அதில் டெல்லியிலையும் நடக்குது. டெல்லி கலவரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ டெல்லியில் ரொம்ப மைனாரிட்டியாக இருந்தாங்க முஸ்லீம்கள், இப்போ கொஞ்சம் ஊப்பிலெலாம் குடியேறி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ டெல்லியில் உள்ள பள்ளி வாசல்கள் ஏராளமாக கலவரக்காரங்களால் உடைக்கப்படுது, கலவரக்காரங்களால் தீ வைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிறைய பள்ளி வாசல்கள் டெல்லியில் வந்து, இந்த பள்ளி வாசல்கள்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்கள் வந்து ஒரு 400-500 ஆண்டு பாரம்பரியமுள்ள ஒரு பள்ளி வாசல்கள். அது யாரால் உடைக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க? இந்த சங் பரிவாரம் கலவரம் சுதந்திர போராட்ட நேரத்தில் இந்த காவிகள் தான் அதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் எப்படி தானே பயன்படுத்தினாங்க, நாட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு தூண்டி விட்டு அதை வந்து ஒரு கலவரம் பிரித்தவும் போயிட்டான். வேணாங்கிறவன் இங்கே தங்கியிருக்கிறான், எங்களை பாராட்டி வரவேற்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா, இந்துக்களை தூண்டி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக தேசத்தை துண்டாடி விட்டார்கள்ன்ற ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இந்தியா முழுவதும் பெரிய கலவரங்கள் நிகழ்ந்தது. அப்போ இவங்க அந்த வெள்ளையர்கள் அந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அது வந்து நாட்டை பிரிச்சுட்டாங்கங்கிற ஒரு விருப்பை இந்திய முஸ்லீம்கள் மேலே போட்டு நாங்கள் அந்த நாட்டில் இருக்கணும்னு முடிவெடுத்த ஆளுக்க எங்கள் மேலே போட்டு கலவரத்தை உண்டாக்குனாங்க. அப்போ டெல்லியில் ஏராளமான பள்ளி வாசல்களை வந்து தலைநகரம் அங்கே வந்து இடித்தவுடனே காந்தி என்ன சொன்னார்னா, நம்ம அரசாங்கம் அது பாதுகாத்திருக்கணும், கலவரம் நடந்திருக்கு, அதை சேதப்படுத்தி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம தான் இழப்பீடு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த கலவரத்தில் சில கோயில்களும் சேதமாக்கப்பட்டுச்சு. பள்ளி வாசல் மாதிரி முஸ்லீம்ல சிலர் இருப்பான்ல, அவன் அடிக்கும்போது இவன் போய் அடிப்பானா இல்லையா, பள்ளி வாசல்கள் ஜாஸ்தி, பள்ளி வாசல் இல்லாத சில கோயில்களும் சேதப்படுத்தப்பட்டுச்சு. காந்தி என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் அரசாங்க செலவு செஞ்சு கொடுத்தார், கோயிலையும் அரசு செலவில். என்ன கேட்குறேன்னா, அந்த கோவிலை உடைச்ச இஸ்லாமியரா இல்லை என் வீட்டுக்கு என் காரை நானே தீ வச்சு எரிச்சுக்கிட்டு சொல்லி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்படி இவங்க செய்கிறத வச்சு பார்த்தால் அப்படி என்ன அப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களே செஞ்சு கொண்டு போய் உதாரணமாக தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அவங்களே வந்து பெட்ரோல் பாம்பு வீசிப்பிட்டு இந்த மாதிரி முஸ்லீம் கொண்டு சொன்னாங்க, விசாரித்து கண்டுபிடிச்சாங்க, அவங்களே சாமி சிலைக்கு செருப்பு மாலையை போட்டு அப்புறமேல கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அவங்களே வந்து கோயிலில் கொண்டு போய் பன்னிக்கரியை தூக்கி எறிஞ்சிட்டு முஸ்லீம்கள் மேலே போட்டு பிறகு மாட்டினாங்க. இந்த வேலையையும் காவிகள் ஒரு அவங்களுடைய வழிமுறையில் ஒன்றா வச்சுருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்ட கும்பல் வந்து முஸ்லீம்கள் மீது விருப்பம் உண்டாக்கணும்னா நம்ம வந்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம், ரவுடித்தனம் பண்ணலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், முடிஞ்ச ஆட்சிக்கே வரலாம், இந்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ காந்தி சொன்னது என்னென்னு கேட்டால், நம்ம நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இப்போ ஆட்சி வந்திருக்குது, ஆட்சியை ஏற்ற உடனே உழவு நடக்குது, தலைநகரத்தில் நடக்குது. அப்போ எல்லா வழிபாட்டு தலங்களும் இந்த கலவரத்தால் சேதமாக்கப்பட்ட எல்லா வழிபாட்டு தலங்களையும் அரசாங்கத்தில் கட்டி கொடுக்க சொன்னார். அதில் வந்து பள்ளி வாசல் அதிகம் இருந்துச்சு, கோயில் குறைவாக இருந்துச்சு. கோயில் பள்ளி வாசல்ன்ற வேறுபாடெல்லாம் அவர் பார்க்கல, கோயிலையும் கட்டி கொடுக்க அரசாங்கம் தான் இதை செய்யணும்,
பள்ளிவாசல் அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னார். அது இதில் ஒன்று பிரச்சனையும் இல்லை. ஆனால் பள்ளிவாசல் மட்டும் அவங்க போட்டிருக்கிறாங்க, அது தவறான பதிவு. தவறான பதிவு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாம் தான். கலவரத்தில் பள்ளிவாசல் ஒரு 90னா கோயில் ஒரு 10 இருக்கும். அதுக்கும் சேர்ந்து அரசாங்க பணத்தில் செய்யணுன்றாரு. அது அது நியாயம் தான். அது இப்போ இப்போ டெல்லி கலவரம் நினச்சி முஸ்லீம்களுடைய வீடுகள்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஆள் பாதுகாக்கலை. கட்டி கொடுப்பாங்களா? கொடுக்கல. கெஜ்ரிவால் அவருக்கு அவர் ஒரு காவி தானே, கட்டி கொடுக்க மாட்டார். சரி, அப்போ இது ஒரு விஷயம் வைங்களேன். இப்போ கெஜ்ரிவால் காவின்றீங்களா? கன்ஃபார்மாக காவி தானே அவர். கெஜ்ரிவால் வந்து காவியால் உருவாக்கப்பட்டு கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, கிரண்பேடி, அந்த வாளுங்கலை ரவிசங்கர் இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்தானே இந்த உண்ணாவிரதம் ஆரம்பித்து பிஜேபியை கொண்டு வருவதற்கு தானே அதை வந்து அவங்க இறங்கின ஆள்க. அதில் ஒரு கூட்டம் வந்தோன்னா இப்போ 2012 ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிப்பான்னு போனார். அவர் வந்து மயில்டு உள்ளுக்குள்ளே காவியை வெளிப்படுத்தாமல் அந்த கள்ள வேலை செய்கிறல கட்டிக்கிறாள். அவருக்கு வந்து இஸ்லாமத்தை ஒழிக்கிறது முஸ்லீம்களை ஒழிக்கிற கொள்கையில் உடன்பாடு. அதனால தான் இந்த கலவரத்தை அவர் கட்டுப்படுத்தவும் இல்லை. அவர்கிட்ட போலீஸ் இல்லாட்டால் கூட கண்டிக்கக்கூட இல்லை. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் இவர் தான் செய்யணும். வீடில் இருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் காந்தி சொன்ன மாதிரி இவர் சொல்லலையே. காந்தி சொன்ன மாதிரி இந்த எந்த எத்தனை வீடுகள் சேதமாச்சோ அத்தனையும் நான் வந்து கட்டி தருவேன் சொல்லி இருக்கணும். அப்போ கெஜ்ரிவால் எதுக்கு பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணார் தேர்தலில்? இல்லை இல்லை, தேர்தலில் அகைன்ஸ்டாக பிஜேபியே என்ன செய்ய, வேறு கட்சி வேறு கட்சி தானே மோதிக்கிட்டாங்க. அப்போ எப்படி காவின்னு காங்கிரஸ் வரக்கூடாது என்பது தான் பிஜேபிக்கு. பிஜேபி வரையலான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வராட்டி அது ரெண்டாம் நம்பர் காவி வரட்டுமேன்ட்டு அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சாங்க. காங்கிரஸ் வந்துடக்கூடாது. இது ரெண்டாம் நம்பர் காவி வரும், முதல் தர காவி கிடையாது. அது ரெண்டாவது விஷயம் வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வருவோம். இதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கலவர நேரத்தில் உள்ள விஷயத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சோமநாதர் ஆலயத்தை கொண்டே ஜாயின் பண்ணுறாங்க. ஆமாம், அதை ஏன் வந்து கட்டி கொடுக்க வேணான்றாருண்டு. சோமநாதர் ஆலயம் வந்து அந்த டெல்லி கலவரத்தின் போது இடிக்கப்பட்டது இல்லை. கிபி 700 இடிக்கப்பட்ட கோயில் அது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 தடவை படையெடுத்து கஜினி முகமதுலாம் வந்து படையெடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல சோமநாதர் ஆலயத்துக்கு வந்து, அப்படிலாம் படையெடுப்புலாம் நடந்து அது ரொம்ப காலத்தினுடைய வரலாற்றுக்கு முந்தின ஒரு சம்பவம். அதை இப்போ கட்டி கொடுக்க சொல்லும்போது காந்தி மறுத்தார். இப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம மக்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டி கொடுக்கணும். சோமநாதர் ஆலயம் கட்டத்தான் வேணும். அதுக்கு நம்ம இந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கட்டுவோம். அரசாங்கத்தில் எடுத்தோம்னு சொன்னால் கடந்த கால வரலாறுக்கு நம்ம பிராயச்சியத்தை தட முடியாது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி உள்ள வரலாறு நம்ம பொறுப்பாளி. ஓ, இந்த பிரச்சனையில் அடிப்பட்ட அந்த மசூதி கோயில் கட்டி கொடுக்குறோம். ஆமாம், பழைய ரொம்ப ஓல்டாக இருந்த சொந்த கோயிலுக்கு வந்து உங்க வசூல் பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 முதல் ஒரு கோயிலோ பள்ளிவாசலோ தான் அப்படின் மையம் கட்டி கொடுக்கணும். அது வரலாற்றில் உள்ள ஒரு பிழை. அதுக்கு வந்து நம்ம பிராயச்சித்தம் தேட முடியாது. நாம் பொறுப்பாளர் கிடையாது அதுக்கு. அதே நேரத்தில் நம்ம மதமாக இருக்கிறதுனால நம்ம வசூல் பண்ணணும்னு பெருசாக வசூல் பண்ணி கொடுத்தாரு. சோமநாதர் ஆலயத்தை இந்து மக்களை கட்டுவோம். அப்போ இதனால் என்ன ஆகும்னு கேட்டால், பழங்காலத்தில் பள்ளிவாசல்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை முஸ்லீம்களை கட்டுவாங்கன்னு வந்துடும். இந்த சம்பவத்தை ஜாயிண்ட் பண்ணலாமா? 700 முன்னாடி படையெடுப்பாளர்கள் மூலமாக 6 இடிக்கப்பட்டது சோமநாதர் ஆலயம். இடிச்சு கட்டுறாங்க, மறுபடி படையெடுத்து வந்து அதை இடிக்கிறாங்க. அப்படி வேறு வேறு அதுக்கு அரசியல் நோக்கம் வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு ஏன் இப்போ நம்ம பரிகாரம் தேடணும்? இப்போ தேட வேண்டியது இல்லை. அது தேடணும்னா நம்ம மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நம்ம கட்டுவோம். அரசாங்கம் செலவில் கட்டுறதா இருந்தால் இப்போ உள்ள அரசாங்கம் அதுக்கு நீங்கள் பொறுப்பாளிகள் இருக்கணும். இந்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டதுக்கு இப்போ பொறுப்பாளிகள் நீங்கள். ஏன்னா ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பாதுகாத்து இருக்கணும். நீங்கள் தவறிட்டீங்க, அதை நீங்கள் பாதுகாக்கிறது உங்கள் வேலையா? நீங்கள் எதுவும் கடமை தவறி இருக்கிறீங்களா? அப்போயும் அரசாங்கத்தில் செலவு செய்கிறீங்க. அழகாக கேட்டார் அவர். காந்தி கேட்டது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட விஷயத்திலையும் யார் யார் சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்கள தான் பொறுப்பு சுமத்தணுங்கிற அடிப்படையில் என்ன சொன்னார்னு கேட்டால், டெல்லி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களை அரசாங்கத்தில் கட்டி கொடுங்க. கடந்த கால வரலாற்றில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்குருவாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதில் வித்தியாசப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க சோமநாதர் ஆலயத்தை சொல்கிறாங்களே. கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த பதில் தெரியுமா இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும், தெரியும். இவங்க எல்லாமே தெரியும். சொல்றது பூரா பொய்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாமர மக்களை இலக்க வைக்கிறாங்க. வரலாறு தெரியாத மக்களை கொலை தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்படி இந்த ஹஜ்ஜி சொன்னாங்க, ஹஜ்ஜி மானியம் இல்லை, நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி சொன்னா இந்துக்களுக்கு வெறுப்பு வரும். முஸ்லீம்கள் மட்டும் நம்ம வந்து ரெண்டாம் தரமா இருக்கிறோம், முஸ்லீம்கள்லாம் நல்லா டாப்ல இருக்கிறாங்க, எல்லா சலுகையும் அவங்களுக்கு தான் கிடைக்குதுன்னு பொய்யா சொல்லி சித்தரிச்சோம்னு சொன்னா அந்த வெறுப்பை தக்க வைக்கலாம்னு சொல்றாங்களே தவிர, விவரமுள்ள இந்துக்களுக்கு தெரியும் சுதாரிச்சு ஏமாற மாட்டாங்க. இந்த மாதிரி அப்பாவிகளாக இருக்கிற மக்கள் தான் அதில் போய் ஏமாறுவாங்க.
அஜமேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கேள்வியே தப்பு. அது வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இப்போ கூட பாருங்கள், அவங்களுடைய திட்டத்தை வந்து சாந்தோம் சர்ச் இருக்குல்ல, சாந்தோம் சர்ச்சுங்கிறது அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சு. வெள்ளக்காரன் காலத்தில் அது கட்டப்படுது. வெள்ளக்காரன் வந்து ஒரு கோயிலை போய் இடிச்சு புட்டு கட்டுற அளவுக்குலாம் கூறு கட்டவன் கிடையாதவன். அவனுக்கு தேவைன்னா அரசாங்கம் அவன் கையில் இருக்குது, எந்த இடத்தையும் வாங்கி என்ன செய்யலாம், அந்த சர்ச்சை கட்டியிருக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது கபாலீஸ்வரர் கோயில் அங்கே தான் இருந்துச்சு, அதை இடித்து புட்டு அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல போய் கிறுக்கவையும் கட்டுறான். அவன் நம்ம தயவுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்மளாம் எதிர்ப்பு தெரிவித்து அவனுக்கு கேடு. அப்படி ஒரு பகைமையெல்லாம் வந்து சம்பாதிக்க மாட்டான். அவன் அறிவுபூர்வமாக இருக்கனால தான் பாதி உலகத்தை கட்டியாண்டான். பிரிட்டிஷார் வந்து சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அவன் வந்து இந்த உலகத்திலே பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணுறதுல, இது ஒரு குட்டி பகுதி. இது எதனால் ஆட்சி பண்ணான்னு கேட்டால், லோக்கலில் வந்து எந்த உரிமையும் பறிக்க மாட்டான், அவனை எதிர்க்கக்கூடாது, அவ்வளோ மட்டும்தான். அவனுடைய ஆதிக்கத்தை ஒத்துக்கொள்ளணும். மீதி விஷயங்களை எல்லாம் உங்கள் மத வழிபாடு அதிலெல்லாம் தலையிடவே மாட்டான், அவன் முழு சுதந்திரம் கொடுத்துருவான். அப்படியான ஒரு ஆட்சி முறை செஞ்சவங்கிறதுக்கு உலகம் பூரா அவனுக்கு வந்து அந்த நல்ல வரலாறு இருக்குது. அதனால தான் சுதந்திரம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சு போகும்போது கூட நம்மெல்லாம் காமன்வெல்த்து நல்ல ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லி வெள்ளக்காரன்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் தான் காமன்வெல்த் நாடு. காமன்வெல்த்துக்கிறான்ல, அதை ஒரு பெருமையாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லி அது ஒரு, நாங்கள் அதில் உள்ள ஆட்கள்னு சொல்லி அதுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம், அதுக்கு மாநாடுகள்லாம் நடத்துகிறோம். ஏன்னாட்டால் அவனுடைய ஆட்சி முறையில் வந்து நமக்கு சுதந்திரத்தை பறித்ததை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஆட்சி முறையை உலகத்துக்கு கொடுத்ததில் அவங்க ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவன் போய் சாந்தாமில் போய் இடம் கிடைக்காம கபாலீஸ்வரர் கோயிலை அப்புறப்படுத்தி விட்டு எங்கனே பக்கத்தில் கட்டி போகிறான். வேற எங்கே இதை செஞ்சுருப்பானா? இல்லை, இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வம்பு வழக்கு எதை சொன்னால் சரியாக வரும். பாபர் வந்து பள்ளிவாசலில் கோயில் ராமர் கோயிலை இடிச்சு விட்டு கட்டினார்னு ஒரு பொய்யை உண்டாக்குனா இந்துக்களை திரட்ட முடியும், முஸ்லீம்களுக்கு எதிராக அப்பாவி இந்துக்களை கொம்பு சீவ முடியும். அதே மாதிரி இப்போ அடுத்த இலக்கு என்னென்னு கேட்டால், இது கபாலீஸ்வரர் கோயில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, லேசாக இப்போ தான் கொளுத்தி போட்டிருக்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதையே கருத்தாக்கமாக கொண்டு போயிட்டு விவாத பிரதிவாதங்கள் வந்து டிவியெல்லாம் சொல்லி நீங்கள் இது ஒரு வாதமாக பண்ணுங்கன்னு சொல்லி சமத்தில் கொண்டே நிப்பாட்டிடுவாங்க. அதுவா இதுவாண்டு, அது கபாலீஸ்வரர் கோயிலா அல்லது சர்ச்சு தானான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை நிப்பாட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு பேரே கபாலீஸ்வரரை இல்லம்டாக்கி சாந்தம் சர்ச்சையை அப்புறம் அதை மூணாக பிரித்து இதெல்லாம் அவங்களுடைய வழிமுறையில் உள்ளது. அது மாதிரி முதல்ல பாபர் மசூதி வழக்குண்டாங்க, அப்புறம் வந்து ராமஜென்ம பூமி வழக்குன்னு மாற்றிட்டாங்க. பாபர் மசூதி வழக்குங்கிற பேரை கோர்ட்டில் எப்படி மாற்றிட்டான்னு கேட்டால், ராமஜென்ம பூமின்னு மாற்றிட்டான். அந்த மாதிரி இதையும் மாற்றிவிட்டு இப்போ கிறிஸ்தவர்களோட வம்பு இழுக்கிருக்காங்க. ஏதாவது ஒரு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வம்பு வளர்த்து இந்துக்களை வந்து உணர்ச்சி வசப்பட்ட இந்துக்களை தக்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செய்கிறாங்க. அதான் விஷயம். இந்த கேள்வி வந்து அர்த்தமில்லாத கேள்வி. அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒன்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஏற்கனவே பாபர் மசூதி இப்படி தான் செஞ்சுருக்காங்க, இப்போ விளங்க முடியும் அவங்களுக்கு விளங்கும். ஏன்னா முதல்ல வந்து அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி நினைச்சவங்க மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இல்லை இல்லை, இதே மாதிரி தான் அங்கேயும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு உணர்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாபர் மசூதியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ராத்திரியோட ராத்திரியாக கொண்டே கபாலீஸ்வரர் கொண்டே உள்ளே வச்சுருவாங்க. வாய்ப்பு இருக்குது. வச்சுட்டு கபாலீஸ்வரர் அவருடைய ஜென்மஸ்தானத்தில் அவதரித்து விட்டார்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாவும் அவங்களுக்கு விஷயம் விளங்கும், இப்படி தான் எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. இதே வழிமுறை வச்சுருக்கேன், இது ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாங்க காவிகள் வந்து. இதைத்தான் போதிக்கிறாங்க, ஒரு மதத்தில் இப்படிலாம் போதிச்சு கொடுக்கலாமா? ஒரு மத அமைப்புன்னு சொன்னால் நான் நற்பண்புகள், பண்பாடு, உண்மை, நேர்மை இவைகளை சொல்லி வளர்க்கணும். இவங்க சொல்லி கொடுக்குறலாம், என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எப்படி பள்ளி வாசல் கோயிலாக்குறது, சர்ச்சை எப்படி கோயிலாக்குறது, முஸ்லீம் எப்படி விரட்டுறது, எப்படி ஒம்பு சென்ற எழுத்து கொள்வது, இதையே தான் ஒரு பாடமாக நடத்துகிறாங்க. இது வந்து மக்கள் விளங்க மாட்டேங்குது. இப்படி ஒரு மதம் சொல்லுமா? ஒரு மதம்ங்கிறது நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளுடைய குரோதம், கோபம், காமம், களவு, திருட்டு அதெல்லாம் போக்கி நல்ல நிலையை கொண்டு வரணும்னு தானே மதத்தில் உள்ளவன் ஆசைப்பட்றான். மதத்தில் இருக்கிறவன் அதை ஆசைப்பட்டவன் இருந்தான்னா இவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. இந்து மதத்து கோட்பாடு என்னென்னா எல்லாத்தையும் வரட்டணும், இப்படி ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் சொல்ல அறிவுரை என்னவாக இருக்கும்? கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம விஷயம் இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த போர்க்குணம் இல்லாமல் ஏற்றுக்காக நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவங்க டைப் இப்படி இருக்குது. முஸ்லீமே இந்த பாடு படுத்துகிறாங்க. முஸ்லீம் எதாக இருந்தாலும் ஏற்றாவது கேள்வி கேட்போம், ரோட்லேயாவது இறங்குவோம், அவங்க ஏதாவது போராட்டமாவது பண்ணுவோம். அப்படியான ஒரு சமுதாயமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க.
இவங்க அந்த சாந்தோம் சர்ச்சை எடுத்துக்கொண்டா கூட நம்ம எல்லாம் கருத்துட்ட ஜெபம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ரோட்டில் இறங்கி நின்று ஒரு போராட்டம் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் இவர்களை நீங்கள் எதிர்கொள்றதா இருந்தால் தீவிரமாக இறங்கணும். சும்மா ஜெபம் பண்ணுவோம் அங்கே கருத்துட்ட வந்து நம்ம ஒப்படைப்போம்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு வசதியாக போயிடும், எல்லாத்தையும் ஒன்று எடுப்பான். அப்போ சர்வதேச நிர்பந்தங்களை ஏற்படுத்தணும். இங்கே போராட்டம் பண்ணி இங்கே ஒன்றும் நியாயம் கிடைக்காது. நம்ம நாட்டில் நீதித்துறையிலேருந்து எல்லாம் நாசமாக போச்சுன்னு வைங்களேன். இவங்க போராட்டம் நடத்துவதன் மூலமாக கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் நசுக்கப்படுகிறார்கள் செய்தி சர்வதேச சமுதாயத்துக்கு போகும். அவங்க வழிபாட்டு தலங்கள்லாம் பறிக்கப்படுதுன்னு போனால் அந்த நெருக்கடி இவங்களை பாதுகாக்கும். அவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் இவங்களை பாதுகாக்கும். இவங்க வாட்டுக்கு பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் சாந்தம் மாதிரி எல்லா சர்ச்சிலையும் கை வைப்பார்கள். எங்கே எல்லாம் இது பிரதானமான வருமானம் உள்ள சர்ச்சுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கையில் வச்சு எடுப்பாங்க.